நண்பர்களே, சிசிஎஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான பீஃப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பீஃப் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 முருங்கைக்காய், 3 உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா, 2 பெரிய தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, குழம்பு மசாலா 1 சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 2 துண்டு பட்டை, 1/2 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய், 1 தேங்காயில் 1/2 முறி எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன தேங்காயில். வாங்க, இப்போ இதுக்கான செய்முறையை பார்க்கலாம். ஏன் இப்படி வேக வச்சு எடுத்துக்க சொன்னேன்னா, சில பீஃப் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் குக்கரில் தாளிச்சு விட்டிங்கன்னா திரும்ப காயெல்லாம் போடும்போது காயெல்லாம் நல்லா குழஞ்சிரும். அதனால் இப்படி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க குழம்பு செய்கிறதுக்கு. அது அந்த பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, 1/2 அன்னாசிப்பூ, 1 கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது போட்ட 1 செகண்ட்லேயே நீங்கள் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க, அதை கருக விட்டுறாதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன். நான்வெஜ்ஜில் இஞ்சி பூண்டு நிறையவே ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். இப்படி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போட்டோம். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பீஃப் குழம்புல வந்து நீங்கள் முருங்கைக்காய்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காயோட சார் வந்து அந்த குழம்புல இறங்கும் போது அந்த பீஃபோட டேஸ்ட்டும் அந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ 1/2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. 2/3 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. காய்கறி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால தான் குழம்பும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். 6 பேர் 7 பேர் இருக்கிற வீட்டில் குழம்பு நிறைய வேணும். அதனால் காய்கறியும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 வேளை இந்த குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின உடனே முருங்கைக்காயையும் ஆட் பண்ணிடுங்க. அதோடு 2 முருங்கைக்காய். இப்போ எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வீட்டு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோக்கு வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அந்த மசாலாவோட வாசனைலாம் அந்த எண்ணெயிலே போயிடணும். இப்போது பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, குக்கரில் விசில் வாங்கின தண்ணி இருக்கும்ல, அந்த பீஃபை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் இப்போ அந்த காய் வேகிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அந்த காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், குழம்புல உள்ள மசாலா வடைலாம் போயிடுச்சு. அந்த காய் ரெண்டும் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பீஃப், அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் சேர்ந்து 1 தடவை நல்லா கொதி வாங்கட்டும். அதுக்கு இடையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 முறி தேங்காய் கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்படி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணியெலாம் கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. அது 2 கொதி வந்த உடனே நீங்கள் வந்து அதை இதை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த கறி போட்டவுடனே 2 தடவை கொதி வந்துருச்சு. இந்த டைமில் தேங்காயும் 1 ஸ்பூன் சோமும் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். சோம்பு எதுக்காகனா நல்லா வாசனை கொடுக்கும் அந்த குழம்புக்கு. அதனால் சோமும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி தேங்காவை அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்ல மசாலா வாடை, அந்த தேங்காய் ஊற்றின ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா போடுங்க. நம்மளோட பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். தேங்காய் வந்து இப்படி அரைச்சி போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ சுவையான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க எப்போவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.